கர்மா இஸ் பூமரங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி எதிர்பலனா கிடைக்கும் அப்படிங்கறது தான் அதோட அர்த்தம். இந்த ஒரு வார்த்தை மனிதர்களுக்கு மட்டும் இல்ல இயற்கைக்கும் பொருந்தும் அப்படிங்கறது இயற்கை நிரூபிச்சு காட்டியிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1960 பிப்ரவரி 13 பிரான்ஸ் சஹாரா பாலைவனத்துல இருக்க அல்ஜீரியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நியூக்ளியர் டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கும் இப்ப நீ சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரான்ஸ் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இப்பதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதாவது சஹாரா பாலைவனத்துல ஏற்படுற அதிகப்படியான புயல் காற்றுனால அணுவாயுத சோதனை செஞ்சப்போ உருவான கதிர்வீச்சு துகள்கள் அந்த காற்று மூலமா மறுபடியும் பிரான்ஸுக்கே திரும்பி வருது அப்படின்னு சொல்றாங்க. இதனால பல மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இயற்கையை நாம அவமதிக்கிற வரைக்கும் நமக்கான அழிவு மிக பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஒரு ஃபேக்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.